டைட்டன் சிசி டோர்னமெண்ட், ரைசிங் ஸ்டார்ஸ் வித் ட்ரீம் கிளர்ஸ் மேட்ச் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீம் கிளர்ஸ் பேட்டிங் ரெண்டுமே சூப்பராக ஆடக்கூடிய டீம். ஸ்ட்ரைக்கில் சங்கர், நான் ஸ்ட்ரைக்கில் தனபால். போன மேட்சோட ஓப்பனிங் வின்னிங் காம்பினேஷன் அப்படியே இறங்கியிருக்காங்க. தனுஷ் ஓப்பன் தி அட்டாக், ஃபர்ஸ்ட் பாலே உள்ளே போட்டிருக்காருங்க. நேருக்கு நேராக ஹார்ட் ஹிட்டிங், பவுண்ட்ரியா, பவுண்ட்ரி போயிருக்கு. அகைன் எக்ஸலண்ட் டெலிவரி, ஹார்டாக போட்டிருக்காரு. டாட் பால் பேட்டில் சரியாக படலை. பாட்டம் ஆஃப் தி பேட் ஸ்ட்ரீட் டு தி ஃபீல்டர். டாட் பால் ஷாட்டுங்க. இந்த பால் தான் போன டைமே ட்ரை பண்ணார், பட் இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. ஒரு ஓவருக்கு எட்ரன் விக்கெட் ஏதும் இல்லை. ட்ரீம் கில்லர்ஸ் பவுலிங்கில் முத்துக்குமார். தன பால் டாட் பாலாக அமையுது. ஓ குயிக் சிங்கிள், நல்ல ரன்னிங். ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காருங்க சங்கர். ஃபீல்டு எல்லாம் உள்ள, நல்ல ஃபீல்டிங், பட் இருந்தாலும் பவுண்டரி போயிருச்சு. நல்ல முயற்சி, லாங் ஆன் ஃபீல்டரு சரியாக படலை. சிங்கிள் பிரே ஷாட்டுக்கான முயற்சி. தன பால் பேட்டில் இது சரியாக படலை, லாங் ஆனில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரெண்டோருக்கு 15, விக்கெட் ஏதும் இல்லை. விக்கெட் விடாமல் விளையாடுறாங்க, நல்ல விஷயம். பவுலிங்கில் சசி, ஃபஸ்ட்டு பால் யாருக்காருங்க. ரன் அவுட் சான்ஸ், பட்டிருந்தா அவுட்டு, பட் த்ரோவில் கொஞ்சம் தாண்டி போயிருச்சு. நல்ல பேக்கப், விட்டு இருந்தால் பவுண்ட்ரி போயிருக்கும். ரெண்டு ரன் ஷாட்டுங்க. ஸ்லாட் பால் ஹார்ட் ஹிட்டிங், தன பால் கிட்ட இருந்து பிடிக்க முடியாது, கம்பி வெளியும் தாண்டிருச்சு. 6 ரன்கள். இந்த டைம் லெக் சைட் நல்ல ஷாட், ஃபீல்டர் கொஞ்சம் வைடாக வச்சுருக்காங்க. பவுண்ட்ரி போயிருக்குங்க. அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு தனபால். லீடிங் ஏஜ் பேட்ரு பாயிருக்கு, ஃபீல்டராலையும் பிடிக்க முடியல. அடுத்தடுத்து பவுண்ட்ரி ஃபுல் டாஸ், ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? டிஸ்டன்ஸ் இருக்கே. 2-6, 2-4 இந்த ஓவரில். 3 ஓவருக்கு 37, விக்கெட் ஏதும் இல்லை. ராஜேஷ் விக்கெட் டேக்கிங் பவுலர், அவரே வந்திருக்காரு. தில் ஸ்கூப் பால் அருமையாக போட்டிருக்காருங்க. ஆஃப் சைட், லெஃப்ட் சைட் போட்டிருந்தா அந்த பால் பவுண்டரி போயிருக்கும் ஃபைன் லெக்கில். பட் எக்ஸலண்ட் எக்ஸிகியூஷன், சிங்கிள் மட்டும்தான். பேட்ரி கேட்சா, நல்ல டேக்கன், பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ், ராஜேஷ் டு சதீஷ். ஆஃப் சைட் வித் கொடுத்துருக்காருங்க. நல்ல பேட்டிங், நல்ல ஷாட் கிளியர் பண்ணியிருக்காரா? ஃபீல்டு இருக்கு. 4 ஓவருக்கு 39, பவுலிங்கில் முத்துக்குமார். பேக் ஃபுட்டில் போய் ஆடியிருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், சிங்கிள். நல்ல பால் ஃபுல்லர் லென்த், பேட்டோட பாட்டமில் பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், சிங்கிள். டவுன் தி கிரவுண்ட், கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஷாட்டுங்க. சங்கர் கிளியர் பண்ணியிருக்காரா? கிளியர் பண்ணியிருக்காரு. 5 ஓவருக்கு 48, லாஸ்ட் 3 ஓவர்ஸ். பவுலிங்கில் ராஜேஷ், கெட் டேக்கிங் பவுலர். டாட் பால் ஸ்லோயர் பால், பவுன்சர் போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டு தான், கிளியர் பண்ணியிருக்காரா? கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஆன் பிச் பவுண்ட்ரி, பால் ஸ்லோவாக வந்துச்சு. நல்ல ஷாட், ஹைட்டு போயிருக்கு. டவுன் தி கிரவுண்ட், கேட்ச்க்கான வாய்ப்பு. சாசி நல்ல டேக் அண்ட் பால் கண்ட்ரில் வந்து பிடிச்சிருக்காரு. பிரேக் த்ரீ எடுத்து கொடுத்துருக்காருங்க ராஜேஷ். அப்பப்போ வந்து கேமை சேஞ்ச் பண்ணி விட்டு போயிடறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி, இதுவும் ஸ்லோயர் பால் தான், பட் பேட்டில் சரியாக படலை. பட்டிருந்தா கவர்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கும். சிங்கிள், எக்ஸலண்ட் டெலிவரிங். ஆஃப் சைட்,
பால் லைட்டாக டேன் இருந்துச்சு. சங்கரோட பேட்லேருந்து சிக்ஸ் கிடைக்குமா இல்லை அவுட் ஆவாரன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல டேக் அண்ட் பேக்கில் போய்கிட்டே இருந்தார், அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காரு சங்கர். இப்போ அவுட் ஆகிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணிகண்டன், ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன். சூப்பரான டெலிவரி, ஹார்டு ஹிட்டிங், ஹேண்டில் கிட்டப்பட்டிருக்கு. இதுவும் சசிக்கிட்டே தான் போயிருக்குங்க. அருமையான கேட்ச், ரெண்டாவது கேட்ச் பிடிச்சிருக்காரு சசை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெகன், அடுத்தடுத்து விக்கெட்டுகள் அள்ளிட்டு போகிறாரு ராஜேஷ். 6 ஓவருக்கு 53, லாஸ்ட் 2 ஓவர், ஃபுல்லர் லென்த், லாங் ஆஃபில் போயிருக்கு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள், நல்ல ஷாட், ஹார்டு ஹிட்டிங், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரன் அவுட்டா? பிடிச்சி அடிச்சு அவுட்டு, பிடிச்சி அடிச்சிருக்காரு அவுட்டா? அவுட் ஆகிருக்காருங்க. நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். டாட் பால் டவுன் தி கிரவுண்ட், தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா? கேட்ச் எடுக்கல, சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. சிங்கிள், டேரக்ட் ஹிட்டுங்க. அதில் இன்னொரு ரன் இது அடிச்சிருந்தா அவுட்டு, பட் நல்ல முயற்சி. ஆஃப் சைட் ஃபுல்லர் லென்த், எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு ஃபீல்டு. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பவுண்ட்ரியை. 2 ரன்ஸ், நல்ல பேட்டிங். இதுவும் ஆஃப் சைடு தான். சிங்கிள், எக்ஸலன்ட் ஷாட், ஆஃப் சைட். சரியான ஷாட்டுங்க, அடிச்சுட்டு நின்று பார்க்குறாரு. அந்த அளவு கான்ஃபிடென்ட், பக்காவான ஷாட் அது. எக்ஸலன்ட் டெலிவரி, மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் டவுன் தி கிரவுண்ட், ஃபுல்லர் லைன், கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டா? இல்லை. சிங்கிள், விக்கி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங்க, எக்ஸலண்ட் ஃபீல்டிங். பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. 8 ஓவருக்கு 68, ரைசிங் ஸ்டார்ஸ் 69 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ். வின்னிங் காம்பினேஷன், ஜெகன் ஓப்பன் தி அட்டாக், ஃபர்ஸ்ட் பால் இட் டாட் பால். நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைட். ஸ்டாப் பண்ணியிருக்காரு, விட்டுருந்தா பவுண்டரி போயிருக்கும். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள், லோ ஃபுல் டாஸ், சூப்பராக ஆடியிருக்காரு ராஜேஷ். அடிச்சுட்டா ஒரு பாட்டுக்கு நடந்து போகிறாருங்க. பால் பவுண்ட்ரியும் போயிருச்சு, ஏன்னா பவர் பிளேயர் இன் ஓவர். ஃபீல்டர் தான்னா பவுண்ட்ரி தான். இந்த டைம் ஆஃப் சைட், லைட்டாக பேக் ஃபுட்டில் வந்து கேப்பில் பிக் பண்ணி ஆடியிருக்காரு. பவுண்ட்ரி போயிருக்கா? அடுத்தடுத்து பவுண்ட்ரியா? இல்லை, ஃபீல்டர் இருக்கு. 1 ஓவருக்கு 9 ரன், விக்கெட் ஏதும் இல்லை. மணிகண்டன் பவுலிங்கில் டாட் பால் ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரன் அவுட்டா? இல்ல, டாட் பால், ஃபுல் டாஸ். இதுவும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இது குயிக் சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க ராஜேஷ். ஒரு பக்கம் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. பாயிண்ட் தலைக்கு மேல சீவி விட்டு இருக்காருங்க. அந்த பாலும் பவுண்டரி போயிருக்கு. சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ராஜேஷ். ஷாட்டுங்க, இது என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பார்க்கவே அழகான ஷாட். 2 ஓவருக்கு 18, விக்கெட் ஏதும் இல்லை. நல்ல பேட்டிங், ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுருக்காரு சுரேஷ். இப்போதைக்கு அவரோட வேலை அது மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ராஜேஷ் ஒரு சைடு சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காருங்க. பவுண்ட்ரிஸ்லாம் மாஸ் காட்டி ஆடிட்டுருக்காரு. அந்த பவுண்ட்ரிஸோட இதையும் சேர்த்துக்கலாமான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கொயர் லெக்கில் தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டு வச்சுருக்காங்களா? ஃபீல்டு வச்சுருக்காங்க. செகண்ட் அங்கே ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காருங்க. சிங்கிள் மட்டும்தான். இன்சைட் ஏஜ், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குயிக் சிங்கிள், டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் மேபி ரன் அவுட் சான்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கும். ஃபுல் டாஸ், தவறான பந்து. சரியாக ஆடியிருக்காரு ராஜேஷ். அவரோட பவுண்ட்ரி லிஸ்ட்டில் எதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஓவருக்கு 28, நல்ல ஷாட். ஹைட்டு போயிருக்கே, பட் டிஸ்டன்ஸ் இல்லை. நேராக அங்கே ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு. தனபால் அருமையாக டேக்கன் பண்ணியிருக்காரு. சுரேஷ் அவுட் ஆயிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் சதீஷ் வந்திருக்காரு. ஹார்டு ஹிட்டர், ஷாட்டுங்க. என்ன ஒரு பொசிஷன், கேப்ல ஆடியிருக்காரு ரெண்டு ஃபீல்டருக்கும். எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு, பட் பால் தான் பவுண்ட்ரி போகலை. பட் ஷாட் குவாலிட்டியான ஷாட்டுங்க. 2 ரன்ஸ், நல்ல பேட்டிங்.
ஃபைன் லெக்கில் தட்டி விட்டுருக்காங்க. பால் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகலை. பட் இங்கே பேட்டர்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, டூஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங், ஸ்மார்ட் பேட்டிங். ஃப்ரண்டில் மட்டும் இல்லை, ஆப்பர் கட்லேயும் அழகாக ஆடி இருக்காருங்க சதீஷ். சேஃப் ஆடி இருக்காரு. ஃப்ரண்ட்லேயே ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள், சென்சிபிள் பேட்டிங். ராஜேஷ் அண்ட் சதீஷ் ரெண்டு பேருமே சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங், டூஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, நாலு ஓவருக்கு 38, லாஸ்ட் 4 ஓவர்ஸ். சங்கர் வந்திருக்காரு பவுலிங்கில், ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுருக்காரு. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங், டூஸா இல்லை சிங்கிள். ஏன்னா இப்போ சதீஷ் நல்ல ஃபார்மில் இருக்குங்காட்டியும் ராஜேஷ் மாற்றி விட்டுருக்காரு. டாட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் சரியாக படலை, லெக் சைடில் போயிருக்கு. ஸ்ட்ரேட் டு தி ஃபீல்டர், சிங்கிள். இன்சைட் எஜிங்க சூப்பராக போட்டிருக்காரு சங்கர். பிரேக் த்ரூ எடுத்தார்னா கேம் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாட்டுங்க மாற விட மாட்டாங்கன்னு நினைக்கிற ரைசிங் ஸ்டார் சதீஷ் கிளாசிக்கான ஒரு ஆறை பதிவு செய்கிறாரு இந்த ஓவரில். 5/47, ஒரு விக்கெட், லாஸ்ட் 3 ஓவர்ஸ். அவர் பங்குக்கு அவர் அடித்தா, ராஜேஷ் பங்குக்கு ஸ்மார்ட் ஆடிருக்காருங்க. ஏற்கிற பால லோ ஃபுல் டாஸாக ஆடிருக்காரு ஸ்கொயர் லெக்கில், சிங்கிள். நல்ல பேட்டிங், லெக் சைடில் போயிருக்கு ஃபீல்டர். அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட விட்டுட்டே இருக்காங்க ரைசிங் ஸ்டார்ஸ். 2 ரன்ஸ், நல்ல ரன்னிங், நல்ல பேட்டிங்க. பாலை வரவிட்டு ஆடிருக்காரு, பாயிண்ட் தலைக்கு மேலே. நீட்டான ஒரு பவுண்டரியை பதிவு செஞ்சிருக்காரு சதீஷ். ஓ, பால் நின்று வந்துச்சுன்னா தில் ஸ்கூப்பில் ஆடிருப்பார். நல்ல பவுலிங், நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல், டாட் பால் ஷாட்டுங்க. பட் இந்த பால் கொஞ்சம் ஸ்லோயராக வந்துருச்சு, ஹார்டாக ஹிட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டு இருக்கு. 6/56, ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. செகனே வந்திருக்காரு மறுபடியும் ஃபுல் டாஸுங்க. தவறான பால், பட் நேராக ஸ்டம்ப்லேயே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரேம் குமார், டாட் பால். நல்ல ஷாட், டீப் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. ரன்ஸ் ஏது எடுக்கல, டாட் பால் அமையுது. எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். 7 ஓவருக்கு 56, 6 பாலுக்கு 13 வேணும். என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல ஷாட்டுங்க, நிறுத்தி கொடுத்துருக்காரு லெக் சைடில். நல்ல ஷாட் சதீஷ், பேட்டில் இருந்து ஒரு 4 ரன் வந்திருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால் ஷாட்டுங்க. ஹைட்டு போயிருக்கு, லீடிங் எட்ஜ். நல்லா கனெக்ஷன் ஆகலை, கேட்சா கேட்சா ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்ச் மேட்சை மாற்றுமா? ஆல்ரெடி சதீஷ் செம ஃபார்மில் இருக்காரு. என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஷாட்டுங்க, பட் இந்த டைம் பியூர் கனெக்ஷன், கிளியர் ஹிட், அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். 6 ரன்கள், மேட்சை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ரெண்டு தான் அடிக்கணும். நல்ல பேட்டிங், இதுவும் சிக்ஸ் அடிக்காமல் சிங்கிள் ஆடினார் பாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், சிங்கிளோட இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச்சு ட்ரீம் கிளர்ஸ் பக்கம் வந்திருக்கும், பட் அவங்க ட்ரீமை கில் பண்ணிட்டாங்க ரைசிங் ஸ்டார்ஸ். வாழ்த்துக்கள். 7 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்சை ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த ரவுண்டு யார் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மேட்ச் முன்னாடியே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு டீமுமே பயங்கரமான பக்காவான டீம், பட் ரைசிங் ஸ்டார்ஸ் லக்கில் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.